கூணாசீன பிச்சம்மாள் ராணா லட்சுமி கூணா பேன அழகு மானா வளர்மதி
كونا تينا فونا لغة بينا تينا غربي أنا سيغابي فونا وليمال فونا وليمال Mana Tinamal Mana Ali Bangli Kana Jodi Kana Jodi أنا أمير دم سانا سيلفي مانا مطلتمي انا ناتامال انا ناتامال انا انا وانا انا சின்னமால் சின்னமால் وانا انا சின்னமால் وانا انا சின்னமால் சேனா சரசு كونا تينا ماني ميغالي مونا مطلتمي مونا مطلتمي كونا تينا تينا بوتي كونا سينا ديبا 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 كونا بينا مطلجمي كونا كانا بوندالاغي كونا كانا بوندالاغي كونا كانا كونا كانا كونا كانا كونا ملا تونا مطلجمي
நா சின்னமால் கூனாசீனா கவிதா பா நாச்சி பா நாச்சி கூ தீபா கூ நாச்சி ஆனா கேசிய நாச்சம்மாள் கா மலர் கா மலர் தூணா மீனா ஆனா கூனா லட்சுமி காணா சித்ரா கா கக்கம்மாள் கூனா வனிதா சீனா அழகமல் மூணா சேவத்தா பாவண்ணா மீனாட்சி பாவண்ணா மீனாட்சி தி பரமேஸ்வரி காணா மணிமேகலை காணா மணிமேகலை க
காணாம் மணிமேகலை. ஆவண்ணா தேவி ஆவண்ணா தேவி மானா முத்துலட்சுமி மானா முத்துலட்சுமி சே ராசாத்தி கா மீனால் சா பஞ்சவர்ணம் வே இன்பவள்ளி ரா பார்வதி ரா பார்வதி ஈ பஞ்சவர்ணம் காவண்ணா சின்ன கருப்பு யாரு இல்லையா இல்லையா சின்ன கருப்பு சின்ன கருப்பு தான் போட்டிருக்கு பேரு அவரா இருக்கும் அப்பா அவர் தான் இருக்கும் ராவண்ணா லட்சுமி வி விஜயா வி விஜயா ராவண்ணா சின்னமாள் தே ரம்யா சூனா கருப்பாயி பூசாரி பெட்டி மூணா வள்ளி சானா சின்னம்மாள் தானா சின்னம்மாள் சீனா நாச்சி தானா காணா பழனியம்மாள் தானா காணா பழனியம்மாள் வாங்க வேமா ஆவண்ணா சாந்தி சாவண்ணா அழகு சாவண்ணா அழகு கூணான அம்சவள்ளி
சீனா பழனியம்மாள் பானா வளர்மதி சேனா வீராளி சானா போதும் பொண்ணு ராவண தேவிகா ராவண தேவிகா மூணா ஆறுமுகம் தூணா பழனியம்மாள் தூணா பழனியம்மாள் சானா சித்திரை பழனியம்மாளா பாண்டியம்மாள் தூணா பழனியம்மாள் சீனா காளியம்மாள் கூவண்ணா கூணா ராசாத்தி நா பழனியம்மாள் சேனா வெள்ளையம்மாள் சூனா கருப்பாயி ஆனா சோதி ரா கலைச்செல்வி ரா கலைச்செல்வி ஆனா போதும் பொண்ணு காவனா வள்ளி கூவனா மணிமேகலை கூவனா மணிமேகலை மீனா ஆனா நாச்சாம்பாள் மீனா ஆனா நாச்சாம்பாள் காணா பஞ்சு பஞ்சு மூணா தமிழரசி தமிழரசி பே நாகம்மாள் தோணிப்பட்டி அம்மா உம்மா வாங்கிட்டு அம்மா எல்லாம் வாங்கி சேனா வெள்ளையம்மாள் தானா பானு தானா பானு கனது பெட்டி காணா சோதி கனது பெட்டி வாசிக்க காணவண்ணா சோதி பனித்தளம் சின்னம்மாள் கோழி வேணா அழகு
அலிமா பிவி உத்தமடி சீனா கார்த்திகா வேடத்துலாம்பட்டி மு வீரமாள் மீனா பானா சரசு மா தனம் மா தனம் ஜே செல்வி நதிமாலா தும்பப்பட்டி தும்பப்பட்டி ஐஸ்வர்யா மீனா பேனா சின்னமாள் மீனா பேனா பாலதி மாலதியா என்னது மீனா பேனா லட்சுமி சின்ன காலை கனது பெட்டி தோணி பெட்டி போது எம் சுந்தரவல்லி முருகேசன் ஈஸ்வரி ஆஹ மெல்ல நட மெல்ல நட மெல்லினி என்ன பி மீனாட்சி கூணா வேணா அழகி பெரியசாமி சித்ரா சண்முகம் பழனியம்மாள் தங்கராஸ் மீனாள் தங்கராஸ் மீனாள் நாச்சமால் விசயன் நாச்சமால் விசயன் பழனியாண்டி மூக்கமா பழனியாண்டி மூக்கமாள் பாப்பு கற்பையா பாப்பு கற்பையா கிடாவட்டி வள்ளி கூணா சீனா அழகு பிஜேபி ஈஸ்வரி முடிஞ்சு முடிஞ்சு
திருப்பதி போதும் பொண்ணு பெரியசாமி மாலதி. கணபதிப்பட்டி ஊராட்சியில் பம்பு ஆபரேட்டர் லட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை ஓட்டப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு ஊர்மிக்க தர்ற நன்றி நன்றி. ஹலோ, கணதுப்பட்டி ஊராட்சியின் சார்பாக ராதா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நாட்டாமை முத்துச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஹலோ, கேஎஸ்சி ஆடியோஸ் உரிமையாளர் எஸ் அருணகிரி நாடகமணிக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். ஹலோ, கணபதிப்பட்டி ஊராட்சியில் பணிபுரியும் ஆபரேட்டர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கையால் சிறுத்தையத்தான் எடல் விட்டவர் தேவரு, ஆயிரம் பேர் போல கொதிக்க அரிசி தந்தவர் தேவரு, தண்ணி கட்டு தவிச்சு வந்தா மோறு தந்தது தேவரு, தாதி மஞ்ச கைத்துக்கெல்லாம் தங்கம் தந்தது தேவரு, ஐயா பெற்று வச்ச பொருள்
சந்தன கண்ணுக்கு நெருக்கி கொடுத்த மருத மல்லிகை இருக்கு பெண்ணுங்க இருக்கு பெண்ணுங்க கொட்டுங்கடா மேளத்தாளம் கட்டுங்கடா கொட்டுங்கடா மேளத்தாளம் கட்டுங்கடா ஹலோ இது வருது ஹலோ மாத்தி விடு Hello. 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 பேரன் பூண்ட பெரியவர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, இந்த நாகமங்கலத்தில் ஸ்ரீ மந்தை முத்தாளம்மன் கோவில் முன்பாக கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதிப்பட்டி பஞ்சாயத்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் பெண்கள் இணைந்து நடத்தும் நாடகம் நடைபெறும். அனைவரும் திரளாக வருக. எங்களது நாடகம் இதோ ஆரம்பம். ஆரம்பம் ஆரம்பம். ஜனே சுகவாணி கல்யாணி அம்மா சுகதரூபிணி மதுரை வாணி சுகநாதர் மகிழ் மீனாட்சி சுகநாதர் மனு மகிழ் மீனாட்சி ஜெக ஜெகனி கல்யாணி ஜகஜனி ஜகஜனி ஜகஜகலி அம்மாயி ஹலெ 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 மலையலம் பூவரியாம் என் ஐயாவே மணிகண்டே ராஜனங்கே மணிகண்ட சாமிகளே என் ஐயாவே கண்ட
நாயகனே என் ஐயாவே முருக சாரசதியே அந்த கந்தலைக்கு முன்பிறந்த கந்தலைக்கு முன்பிறந்து என் ஐயாவே கணவதையே முன்னேறவா
சக்கரி தேவனுங்கு ஊர்மதிக்க பேர் விளங்கு வாழ்வதெல்லாம் உன்னருள் தானே வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலில பாட்டடித்தேன் அதன் பெருமை சொல்ல கண்ணபூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள பாட்டடித்தேன் பெருமை சொல்ல மன்னப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள குயிலன குயிலே அது நீதான் குயிலே குயிலன குயிலே அது நீதான் குயிலே குயிலன குயிலே அது நீதான் குயிலே குயிலே பாடாதோ கூவாதோ கிராமத்து குயிலே உம்பாட்டிலே தான் இருக்கு என்னோட உசுறு பாடாதோ கூவாதோ கிராமத்து குயிலே உம்பாட்டிலே தான் இருக்கு என்னோட உசுறு குயிலன குயிலே அது நீதான் குயிலே குயிலன குயிலே அது நீதான் குயிலே கணக்கது பலராக யார் எழுதியதோ இந்த பாடுங்குயில் பாதந்தில் யார் கேட்பதோ சுத்தி தவழ்ந்து வந்த தங்க காலு கொலுசு நித்தோ நித்தோ நீ சிரிச்சா நெஞ்சு ஊழ மனசு ஏ மனசிலே இருப்பது நீ தான் புள்ள உன் மனசையும் தவழ்ந்தது நான் தான் புள்ள ஏ மனசிலே இருப்பது நீ தான் புள்ள உன் மனசையும் தவழ்ந்தது நான் தான் புள்ள குயிலன குயிலே அது நீ தான் குயிலே குயிலன குயிலே அது நீ பள்ளிக்கூடம் போகையில துணையா நடப்பேன் மணிரகாக புத்தகத்தில் நடுவே கிடப்பேன் மலையில நனையும் போது குணையா வருவேன் உன் குந்தலையே அள்ளி முடிக்க சித்தாக இருப்பேன் மனசிலே இருப்பது நீதா மாமா உன் மனசையும் கவர்ந்தது நான் தான் மாமா ஏ மனசிலே இருப்பது நீதா மாமா உன் மனசையும் கவர்ந்தது நான் தான் மாமா குயிலன குயிலே அது நீதான் குயிலே குயிலே பாடாதோ கூவாதோ கிராமத்து குயிலே உன் பாட்டிலே தான் இருக்கு என்னோட உசுறு பாடாதோ கூவாதோ கிராமத்து குயிலே உன் பாட்டிலே தான் இருக்கு என்னோட உசுறு குயிலன குயிலே அது நீதான் குயிலே குயிலன குயிலே அது நீதான் குயிலே
அன்னைக்கு வாங்கின கடன் தான் இன்ன வரைக்கும் அடைச்ச பாடு இல்ல. கடன் கொடுத்தவன் பூரா
தலையில துணிய போட்டு வாங்க முடியாம தவிக்கிறான். ஆமா, கடை வாங்கின முறை நெஞ்ச நிமித்திட்டு வந்து வாங்கி பாரு வாப்போ அப்படின்னு இருக்கிறான். ஆமா ஆமா, அன்னைக்கு வாங்கின கடை தான் இது வரைக்கும் அடைக்கவே முடியல. எப்படி முடியும்? ஆமா முடியாதுல்ல. அண்ணே மைசூர்காரன கொஞ்சம் லைட்ட போட்டு உடனே ஒரே கருங்கு மணி இருட்டா தெரியுது. அந்த கண்ணாடி மனதை கொல்ல கொள்ளக்கூடிய கூட்டம். இதெல்லாம் நல்ல கூட்டங்க. ஆமா, இவங்க எல்லாம் இருக்கறனாலதான் நம்ம அவங்க எல்லாம் நல்ல கூட்டம். நம்ம உள்ள இருக்க ஆளுங்க கொல்ல கூட்டம். ஆத்தாடி ஆத்த மாக்கையில மறக்கவே முடியாது. ஆமா, ஆனா இவங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் சேத்துல கை வச்சாதான் நம்மளாம் சோத்துல கை வைக்க முடியும். அப்படி இருக்கனால பேரன்பு கொண்ட பெரியவர்களை, பிற மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை, ஊரார் போட்டு முத்தமர்களே, நாடு போட்டு நல்லவர்களை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் காவல் காத்து வரும் காவல்துறை அதிகாரி அவர்களை, ஊர் முக்கியஸ்தர்களை, கோவில் பூசாரி அவர்களை, இவ்விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் விழா கமிட்டியாளர்கள் அவர்களை, முக்கியமா பெண்களுக்கு தான் நல்லது நன்றி சொல்லணும். ஆமா, தேசிய ஊரக வேலை வாய்ப்பு பணியாளர் அவர்களே மற்றும் பெண்கள் அவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது இரு கரங்கூட்டி வணக்கம் 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 பல. அத்தமாரே அம்மாமாரே வணக்கம். அத்தமாரே அம்மாமாரே வணக்கம். சொத்து கிடைக்க வேணும் எனக்கும் எனக்கும் அத்தமாரே அம்மாமாரே அம்மாமாரே வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு. மாமாமாரே அத்தமாரே வணக்கம். உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கும். ஆமா, இந்நாடகம் என்பது நேற்றல்ல இன்றல் என்ற கல் தோன்றிய மண் தோன்றிய காலத்தில் இருந்து அழியாமல் முன்னேறிய கலைதான் நாடகக்கலை. அக்கலை ஆயக்கலைகள் 64. அப்படி 64 கலைகளுள் தரை சிறந்த முதல் கடையாம் நாடகக்கலை. ஆகையினால் நீங்கள் அனைவரும் எதிர் காத்திருந்தால் மட்டும் காலையில் கதிரவன் உதிக்கும் வரை உங்கள் கண்களுக்கு நாங்கள் கலை விருந்தளிக்க கடமைப்பட்டோம் என்பதை கூறிக்கொண்டு முந்தி பிறந்த தொந்தி கனவதை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கதைப்பணிக்கு செல்வோம். முந்தி முந்தி நாயகனே முக்கணன் மகனே, நான் என் மகனே கணவல்லாருமையா, வந்து என்னை காருமையா, அணை முகத்தோன பிள்ளையாரே, ஐந்து காரத்தோன பிள்ளையாரே, வேணுமா
கூட்டி கொண்டு வரவா, உனக்கு மாதளம்பு அபிஷேகம் செஞ்சு விடவா. காலையில வரைக்கும் நாடா முடியும் தொடக்கி உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு கை தட்டி உற்சாகப்படுத்தி எங்களுக்கு வேலை வேணா, காசு கொடுக்குற முதலாளி நீங்க, காசு வாங்குற தொழிலாளி நாங்க, எந்த அளவுக்கு நீங்க முழிச்சிருந்து உட்கார்ந்து நீங்க எங்களை ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு தொழில் பண்ண ஆர்வமா இருக்கும். அதனால காலையில கதிரவன் உதிக்கும் வரையும் மீண்டும் நீங்கள் உங்களுடைய ஆதரவும் அன்பும் எங்களுக்கு தேவை என்பதை கூறிக்கொண்டு ஸ்ரீ மந்தை முத்தாலம்மன் துணை ஸ்ரீ திருநெல்வேலி கற்பர் துணை சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பிளாரி வட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் கணபதிப்பட்டி பஞ்சாயத்தில் கற்பட்ட நாகமங்கலம் கிராமத்தில் எழுந்து அருள்வலிக்கும் ஸ்ரீ மந்தை முத்தாலம்மன் கோவில் அஷ்டபத்ன கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இங்கே தொட்டியத்து சின்ன சின்ன ஸ்ரீ முத்தாலம்மன் எனும் பக்தி பரவச நாடகம் உங்களது மத்தியில் அதி விமர்சையாக நடைபெறிக் கொண்டிருக்கிறது. இந்நாடகத்தில் சொல் கூட்டம், பொருள் கூட்டம், தாள கூட்டம், வேலை கூட்டம், நடிப்பின் கூட்டம், உடுப்பின் கூட்டம், அபிநய கூட்டம், எக்குற்றம் இருந்த போதிலும் கூட்டம் என்பதை தள்ளி குணம் என்பதை அள்ளி தாங்கள் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு தூக்கி போட்டு மிதி மிதி மிதிப்பீங்களோ அது மாதிரி அதுக்காகத்தான் உங்க நாலு பேர்த்தையும் கூட்டி வந்திருக்கு. எதுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா நீங்க நாலு பேரும் பஞ்சாயத்து பண்ணி நாங்க பண்ணி நீ ஊர் அது இல்லைங்க பஞ்சாயத்து பண்ணி ஓச்சு விட்டுருங்க. தாங்கள் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அதுபோல் என்னையும் சக நடிகர்களையும் அன்பும் ஆதரவும் அரவணைத்து காலையில் கதிரமுருக்கும் உங்க அன்பும் ஆதரவும் மீண்டும் மீண்டும் தேவையில்லை என்பதை கூறிக்கொண்டு நாடக உலகில் நவீன கட்டளகர் என்று சென்ற இடமெல்லாம் தனக்கு தானே என்று வெற்றி குரசு கொட்டி வரும் அன்பு சகோதரர் எம் சி முத்தபா அவர்கள் சிவன் பின் வீரமாக நடித்து கொண்டு அம்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். இதோ என் தெய்வம் காத்துக்கொண்டிருக்கின்றார் செந்தூர் முருகன் கோவில் அதுக்கடுத்து
வழியாக சென்றமெல்லாம் தனக்கு தானே என்று வெட்டுமரசு ஒட்டி வரும் அன்பு சகோதரர் பி வி ஐயாவு அவர்கள், இங்கே மகாவிஷ்ணு, பின் சாமியப்ப நாயக்கர், முத்துமாக்கன் செட்டியாராக நடித்தவங்க அவர் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே, கருங்கல்லானாலும் கனியை மலையில் கல்லாவே, பசுபுல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே, மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. அதுக்கடுத்தபடியாக எங்களுக்கு பக்க மேலமாகவும் பக்கம் அமைத்துக் கொண்டிருந்த அன்பு சகோதரர் சென்றமெல்லாம் ஆரம்பிய கலையரசு இசை ஞானி இசை தென்றல் இசை மாமலை என்று பட்டம் பெற்று வரும் அன்பு சகோதரர் பி வி ராஜா அவர்கள் உங்களது மத்தியில் ஆரம்பியான பின்பாட்டு வீட்டுக்கு ஒரே ஓவர் என்ன பண்றது அன்னைக்கு பாலியல் பலாத்காரம் ஒழியுதோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு உண்மையிலே சுதந்திரம் வாங்கிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கணும். நிறைய விஷயங்கள பேப்பரை பறிச்சு பார்க்க முடியல, செய்தியெல்லாம் புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்குது, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு. ஆமா, அதனால வந்து இன்னைக்குள்ள காலத்துக்குலாம் வந்து என்ன சொல்றேன், காலங்கள் அப்படி அன்னைக்கெல்லாம் இருந்தாங்க காலங்கள். அன்னைக்கெல்லாம் இந்த நம்ம நாகமங்கலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா, நாகமங்கலத்துல அபிச்சேபத்தா இருக்க போகும்போதெல்லாம் ஒரு வீட்டுல வந்து யாராவது நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு கதவை தட்டாங்கன்னு வச்சுங்களேன், அபிச்சேபத்த மாதிரி எல்லாம் எந்திரிச்சு பாப்பாங்க. இன்னொரு வீட்டுல இந்நேரத்துக்கு கதவை தட்ட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பாப்பாங்க. இன்னைக்கு பகல்ல மல்லிகட்டி சண்டை ஓட்டு கிடந்தாலே பக்கத்துல சண்டை திறந்து வேடிக்கை வாத்துட்டு இருக்காங்க. அப்படி காலம் ஆகி போச்சு இன்னைக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலங்கள் கோடையடி குமரன் சென்றமெல்லாம் தனக்கனைவர்தான் சிறந்த வித்வான் என்று மிருதங்க வித்வான் என்று பெயர் பெற்று வரும் அன்பு சகோதரர் நயனா கோபி அவர்கள் இங்கே மிருதங்கத்தை இசைத்து காட்டுவார். Thank you.
சாரி ஆத்தா அண்ணே கோபி அண்ணே அம்மா கல்யாணம் முடிச்சிட்டியே பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க மூணு கல்யாணம் முடிஞ்சா ஆமா ஒண்ணே மாதிரி ஒரு கல்யாணத்தோட இருப்பாரு ஆனா உண்மையிலேயே பரவாயில்லண்ணா ஏன்னு கேட்டா செத்ததோடவே இந்த வாங்கு வாங்குறியே வீட்டுல என்ன பாடுபடுதோ ஒண்ணுக்கு மூணுங்கிற எப்பா என்ன பழக்கம் சப்பு சப்பு அடிப்பிய எந்த தோலை கண்டாலும் அதே உங்களுக்கு சர்வீஸ் ஆகி போச்சு ஆமா இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல அடுத்து அடுத்தபடியாக பலவாத்திய புகழ் என்று சென்ற இடமெல்லாம் தனக்கென நிகர்தான் என்று வெட்டுமரசு கூட்டி வரும் அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்கள் இங்கே ஆல் ரவுண்ட் விஷயத்து காட்டுவார் வாசிட்டீங்க எங்க அப்பத்தா செத்த நாள் எங்க அப்பத்தா செத்து போயிருச்சு அதுக்கு வாசிக்க பாப்போம் அப்படியா எங்க அதுக்கு வாசிக்க பாப்போம் சரி எங்க அக்கா மகன் வயசுக்கு வச்சு மக வயசுக்கு வந்துருச்சு ஆமா எங்க அக்கா மக வயசுக்கு வந்துருச்சு நானு தாய் மாமே சீர் கொண்டு போனேன் எப்படி வாசிப்பியே மானூத்து மந்தையிலே மாமூதி முதமையிலே எனக்கு ஆமா வந்தன சுறுசுறுப்பு நல்லா இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்க கைதட்டு உற்சாகப்படுத்தல அந்த அளவுக்கு நாங்க தொழில் பண்ணுவோம் ஆமா அடுத்தபடியாக எங்களுக்கு தாய் தந்தைமா விளங்க கூடிய தாளத்தை இசைத்துக் கொண்டிருப்பவர் துரை அவர்கள் துரையப்பா அவர்கள் தாளை சேர்த்து கொள்வார் எங்களுக்கு வண்ண வண்ண சீன் அமைப்பு பிஆர் சீன் கம்பெனி ஒரு இருப்பிடம் வையம்பட்டி என்பதை அறிவித்துக் கொள்வது அடுத்தபடியாக எங்களுக்கு மெதுவாக பேசினாலும் தெல்ல தெளிவாக உங்களுக்கு செவிகளை எடுத்து ஒளி அன் ஒளி அமைத்துக் கொடுப்பது ஸ்ரீ பெரிய கருப்பன் ஆரியோஸ் நாகமங்கலம் ஒரு பத்து பாட்டை போட்டு அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும்
அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் அமைதியான நதியினிலே அவ்வளோதானே உண்மையிலேயே பாட்டு ஆனால் இன்னைக்கு பாட்டுனா இப்படி ஒரு பாட்டு போடணும்னே அமைதியான நதிகளிலே ஓடும் அழகில்லாமல் வெள்ளம் வந்து ஆடும் உண்மையிலே நேற்று போன ஒரு நாடகத்துக்கு போன ஊரில் பாட்டு எடுத்து போடாதுங்களா மைசட் பேரை சொன்னவரோன்னு அவங்க பக்தி பரவசமாக இருந்திருக்காங்க நம்ம முத்தாலம்மை மேலே ஒரு பாட்டு போட்டாங்க எப்படி போட்டாங்க பாளையத்தம்மா ஓம் பாச விளக்கு பார்வையிலே தெரிஞ்சு ரெடி கோடு விளக்கு அப்படின்னு மைக் செட்கார் அண்ணன் பாட்டு போடுறாரு ஆனா இன்னைக்கு பாருங்க அண்ணன் நம்ம பழக எப்படி பாட்டு பாட்டு டப்பிங் எடுக்கிற பள்ளியெடுத்து போற பசங்க எப்படி எடுக்கிறாங்க பாளையத்தம்மா ஓம் பல்ல விளக்கு பார்வையிலே தெரியும் அடி சட்டிய விளக்கு அமைத்து கொடுப்பது பெரிய கற்பன் ஆடியோஸ் நாகம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணே உண்மையிலேயே சிரிச்ச முகமும் சீதை மாறுங்கண்ணே ரொம்ப நன்றி அண்ணே ஆமா இப்ப நான் மைசட்காரர்களும் நம்மளும் புருஷ முண்டாட்டி ஏன்னா புருஷ முண்டாட்டி ரெண்டு பேரும் இணை பெரியாம இருந்தா தான் இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ராசா எஸ் எம் ஆர் அவர்களுக்கு பிளாக் கமிட்டியின் சார்பாக பொன்னாடை ஓத்தி கௌரவிக்கப்பட்டது எதை எக்க தப்பா பேசியிருந்தாலும் யூடியூப் வீடியோவில் மட்டும் போட்டு விட்டுறாத யூடியூப்ல மட்டும் என் பொண்டாட்டி என்னை சிறப்பு கழிச்சு அடிப்பா ஆமா அஞ்சு கிடைக்காது வீட்டுக்கு போன ஏன்னா நம்ம என்னத்தே இருந்தாலும் நம்ம நாடகத்துக்கு வந்து நாலு அரிதாரத்தை போச்சுட்டு ஊர்ல பொய்ய சொல்லி காசை வாங்கிட்டு போறான் ஏன்னா உண்மையிலே இன்னைக்கு நாகமங்கலத்துல காசை வாங்கத்தே வந்திருக்கிறான் பவுடர் போட்டோம் காசை வாங்கிடுவோம் அது வேற விஷயம் என்னதான் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டின்னு ஒண்ணு மரியாதை இருக்கு இல்லையா யாருக்கு பயப்படுறமா பயப்படல சரி கட்டின பொண்டாட்டிக்கு பயந்தே ஆகணும் அப்ப நீ பொண்டாட்டிக்கு பயப்படுறவனா என்ன பண்றது கால சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு பொண்டாட்டி நம்ம எதுவும் பேசினோம்னா காய் ஏதாவது சொன்னோம்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறா வீட்டுல பிள்ளை குட்டி உரம் பட்டினியா கிடக்குது நாடா முடிச்சு போய் நம்ம பிள்ளை வீட்டுல பிள்ளை குட்டிக்கு சமைச்சு போட முடியுமா முடியாது அதனால நம்ம பொண்டாட்டி அனுசரிச்சு பக்குவமா வச்சுக்கணும் இல்லையா ஆமா அதே பொண்டாட்டி அடிச்சு விடுற அப்பா வீட்டுக்கு தான் போகுது சரி திரும்ப ஒரு நாலு நாள் வீட்டுக்கு வந்துடும் பொண்டாட்டி சரி இதே வப்பாட்டி வச்சிருக்கீங்க வப்பாட்டி ஒரு நாளைக்கு அடிச்சு பாரு வப்பாட்டி அடிச்சு போச்சா அவ்வளவுதான் புருஷங்க நம்மள கட்டில எடுத்து கொண்டே விடுங்க உண்மைதானே ஆனா உண்மையிலே தானே
உண்மையிலே உங்களோட எல்லாம் டெய்லி சந்திச்சுன்னு இன்னும் நிறைய வளர்ந்துருவேன். ஆமா, ஆனா என்னன்றது வளரி வளருன்னு சொல்லி இப்படித்தான் வளரனே தவிர இப்படி வளர மாட்டேங்கிறேன். ஆமா, என்ன பண்றது. அடுத்தபடியாக எங்களுக்கு இந்நாடகம்பை அமைத்துக் கொடுப்பது இந்த நாடகம் இல்ல, எந்த நாடகமா இருந்தாலும் காத்தவராயன், மகமாகி, பொன்னர் சங்கர், தூக்கி தூக்கி, பவளக்குடி, பாசிவதம், வள்ளி திருமணம், அபிமன சுந்தரி, மருதவேரன், எண்ணற்ற நாடகங்களிலும் நிறைந்த அளவில் குறைந்த செலவில் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு அமைத்துக் கொடுப்பது மணிமுத்து நாயகம், சிலியம்பட்டி, இருப்பு, அலங்கம்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு எந்த நாடகமா இருந்தாலும் தெல்ல தெளிவாக தலை சிறந்த நடிகர்களை கொண்டு குறைந்த விலையில் அமைத்துக் கொடுப்பார் என்பதை கூறிக்கொண்டு அண்ணா அவர்களும் எந்த நாளும் குறுங்க ஒரு நல்ல சிறந்த நடிகளை கொண்டு அமைத்துக் கொடுப்பார் என்பதை தெரிவித்து அருமையான யோசனை எல்லா நாடகமே போடுவார். சரி, என்ன நாடகம் போடணும்? பாண்டியன் சோரா? அப்படி இல்ல, அதெல்லாம் சரித்திர நாடகம் இல்ல. அப்படி இல்லன்னா இப்ப ஓடுறதுல இப்ப தீபம், செம்பட்டி, தெய்வ மகள், நாகினி, நந்தினி, இனிகா, என்ன பண்றது, அதெல்லாம் வந்து சரித்திர நாடகங்கள். நம்ம பண்றதெல்லாம் சரித்திர நாடகங்கள். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் போயிட்டு பொண்டாட்டிட்டு 6 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களே, நைட்டு 10 மணி வரைக்கும் பொண்டாட்டிட்டு சோறு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, தட்டை தூக்கி முகரையிலே அடிச்சிருவா. அந்த அளவுக்கு இன்னைக்கு டிவி நாகரிக வானொலி பெட்டியில வந்து தரித்திரிய நாடகமா போட்டு மக்களை கவர் பண்ணிட்டாங்க, ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாயிட்டாங்க. அந்த நேரத்துல மட்டும் கரண்ட் மட்டும் கட் ஆகட்டுமே, கரண்ட் காரனுக்கு அடே அப்பா, நம்ம இபி வைரமன் அண்ணனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா, அவன் கட்டையில ஓக, அவன் பாதியிலேயே அவனை போட்டு படுக்க, என்ன ஒன்று நல்ல கட்டத்துல அனுப்பிச்சு விட்டானே கரண்ட் காரன் கொள்ளையரை புடுங்கோ அப்படின்னு சொல்லி. ஆனா என்னென்ன வசவெல்லாம் பேசுவாப்பா, அம்மா அம்மா தாய்மார்கள், அதனால போய் புருஷன் சோறுன்னு சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து முத விளம்பரத்துக்கு சாப்பாடு போட்டாச்சுன்னா ரெண்டாவது விளம்பரத்துக்கு தான் குழம்பு வரும். அந்த அளவுக்கு இருக்கு நாகரிகங்கள். அப்படிங்கனால அடுத்தபடியாக இவ்விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்ட பணியாளர்கள் மற்றும் பெண்கள் அனைவர்களுக்கும் எங்களது சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி, சிரிக்கும் சிட்டு, சிங்காரம் ஒட்டு, உங்கள் அபிமான செல்வி சென்றிடமெல்லாம் பேர் முகலும் பெற்று வரும் அன்பு சகோதரி பவானி அவர்கள் இங்கே டான்ஸ் நடித்து அந்த காத்துக் கொண்டிருக்கின்றார். மாமி மக மயிலே மயிலேவா, அந்த பிள்ளை உங்களுக்கு மாமி மகளா? உங்க நாலு பேத்தி அதுக்குதான் கூட்டு வந்திருக்குதா? அப்படி போடு, இருக்கட்டும் இருக்கட்டும், நொறுக்கி போடுவேன் நொறுக்கி. விடிய விடிய அந்த பிள்ளை எனக்கு காலையில 6 மணிக்கு இன்னைக்கு எனக்கு ரசீது போட்டிருக்கு. அந்த பிள்ளைய காலையில 6 மணிக்கு மேலதான் உங்களுக்கு இருக்குல்ல, எல்லாரும் பார்க்கும் போது உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ஆமா ஆமா, நாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓய் சரி சரி, உங்க பாதுகாப்பு இருக்கட்டும் 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 இருக்கட்டும், பரவாயில்ல, எல்லா பிள்ளையும் அப்படித்தானே இருக்கணும். ஏன்னா சில பாருங்க, சில பேர் பாருங்க என்ன தெரியுங்களா, ஒரு பெண்களை வந்து நாடகத்துக்கு கூட்டு வர்றோம், கூட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, வந்து மேக்கப் பவுடர் போட தொட்டிக்கிந்தேன் அந்த பெண்களை வந்து நம்ம அது இது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பவுடர் போட்டதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த வேலைக்கு நீங்கள் அந்த பிள்ளையை நான் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உண்மையிலே உங்களுக்கு கோடு புண்ணியம்னே. அதனால எங்களுக்கு சாப்பாடு அருமையான ஏற்பாடு. ஏன்னா எதை சொல்கிறோமோ சொல்ல இல்லையோ, சாப்பாடை சொல்லணும், உப்பிட்ட வரை உள்ளளவு நினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால சாப்பாடு ஏற்பாடு செய்த எங்கள் விழா கமிட்டியாளருக்கும் ஊரக தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்ட பணியாளர் பெண்கள் மற்றும் நாகமங்கல கிராமத்தினருக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே சாப்பாடு அருமையான சாப்பாடு,
எனக்கு தூக்கி வச்சு ஒரு பாட்டு பாடுங்க. உனக்கும் தூக்கி வைக்கணும். ஆமா வேண்டாப்பா. ஏப்பா வேணா வேணாம். உனக்கு எல்லாம் எந்த பாட்டு வேணாம்? எந்த பாட்டு வேணாமா? கண்டாலே எங்களுக்கு எரிச்சலா இருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்கள்ட்ட ஒரு சின்ன ஆசீர்வாதம் வாங்கலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் தெல்ல தெளிவாக எடுத்திருப்பது எனது கடமை என்பதை குறிக்கொண்டு நத்தம் அருகாமையில் உள்ள முளையூர் நத்தம் அருகாமையில் உள்ள சாத்தாம்படியை சேர்ந்த எஸ் எஸ் செல்வராஜனுடைய மாணவன் முளையூரை சேர்ந்த எம் ரெங்கசாமி அடியான் பலவேன் என்னப்பா என்ன ஊர் சொன்ன? நத்தம் அருகாமையில் உள்ள முளையூர். அப்படி இருக்கா முளையூர்? ஓய் எதுக்குண்ணே? நல்லதுக்கு தானா? ஆனா எந்த யார் இந்த ஊருக்கு பேர் வச்சான்னு தெரியல. நான் இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் கிடையாது, கட்டாக்கால் கும்பராசா, தம்பி விஜய், நாங்க மூணு பேருமே அந்த ஊரை பேரை வச்சோன்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். போற பக்கம் பூரா ஊரு பேரை சொல்லி சொல்லி நாங்க அவமானப்பட்டு வந்துட்டு இருக்கோம்யா. இதுல இன்னொரு என்னது? ஆமா பக்கத்து ஊரு பெரிய முளையூர். எங்க ஊரு? சின்ன முளையூர் பக்கத்து ஊரு. எவன் பேரு வச்சானோ பக்கத்துல அவனை சிறப்ப கவ குடுத்துட்டே அடிக்கலாம். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மயனே? எதுக்கியா நக்கி? அதுல செல்வமயன் தானே அவரை நக்கி மயன் பாடுற. என்ன காரணம்? காரணம் இருக்கு இல்ல? என்ன காரணம்? காரணம் பாட மாட்டேப்பா. எப்படி சொல்லுவாப்ப? காரணத்தை சொல்லுவாப்பா. ரொம்ப நாளா குழந்தை இல்லாம ஆறு. உங்க அப்பாவும் அம்மாவும்? எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நோக்கி பாத யாத்திரை இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு அம்மாவும் கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம ஏறாத கோயில் இல்ல, ஏறாத மலை இல்ல, போகாத கோயில் இல்ல. அப்பா பாதயாத்துக்கு போயிருக்காங்க. சொல்லுங்க பாப்பா. பழனிமலை போய் சரி மேலே போய் அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் மேல போய் பண்ணிட்டாங்க. அடிவாரத்துக்கு வந்தா பெசல என்ன கிடைக்கும்? பஞ்சாம்பாதம் கிடைக்கும். அத உங்க அப்பா வாங்கி சரி உங்க அம்மா கையில ஊத்தி சரி. யார் நக்குனது? ஒரு சருப்பத்தை வாங்கி குடிக்கும் போது பிறந்திருந்தா குடிக்குமேனு பாடிப்பேன். ஒரு முறுக்க வாங்கி போது கடிக்கும் போது பிறந்திருந்தா கடிக்குமேனு பாடுவேன். ஐயா சாமி நீ போதும்பா, நீ எந்ததுமே வேண்டாம். ஆமா அதனால சொல்லியாச்சு. ஆமா கோமாளி வந்தா ஒரு குட்டி கதை சொல்றது வழக்கம். ஆமா அதனால நான் பாருங்க, அதுல பாருங்க எதுல நான் சொல்ல போற கதையில சொல்லுப்பா. ஆமா ரொம்ப நாளா எனக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா பிள்ளையே இல்ல. சரி ஆமா எங்க அப்பா அம்மா இருக்கலாம் மாதிரி. ஆமா கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி ஒரு தோசை பணியாரத்து மேல ஆசை. யாருக்கு? என் பொண்டாட்டிக்கு. சரி பணியாரத்து மேல ஆசை. சரி நானும் பாருங்க கல்யாணம் பண்ண புதுசுல நானும் ஒரு நாலு அடி மாவை நாலு சேரு அரிசிய போட்டு உளுந்தையும் போட்டு என் பொண்டாட்டி ஊரை போட்டு ஆட்டிருக்கான். சரி நானும் போய் இப்ப ஒரு டின்னு எண்ணெய வாங்கி கொண்டு வந்துகிட்டேன். கொண்டு வந்து பணியாரத்தை ஊத்தி அடுப்பு பார்த்தீங்க, பணியாரத்தை எங்க சட்டியை வச்சு பொண்டாட்டி ஊத்துனா பாருங்க. சரி அம்புட்டு மாவுல மூணே மூணு மணியா இருந்தாயே ஊத்துனா எனக்கு தாண்டி ரெண்டு மணியாரம். ஆமா அவ என்ன சொன்ன தெரியுமா? நான் தான் வேர்க்க விறுவிறுக்க அடுப்பங்கடையில இருந்து பணியாரத்தை சுற்றிக்கேன், அதனால எனக்கு தான் ரெண்டு மணியாரம் அப்படின்னு என் பொண்டாட்டி சொன்னான். அதுதான் பாருங்க ரெண்டு பேத்துக்கும் போட்டி வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. எனக்கு தாண்டி ரெண்டு உனக்கு தாண்டி ரெண்டு அப்படின்னு சொல்லி சண்டை எல்லாம் அளவு மீறி போயிட்டு இருக்குது. அப்ப பார்த்தா இப்படியே போனா குடும்பம் பிரிஞ்சு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நம்மளுக்குள்ள ஒரு நிபந்தனை வச்சுக்கிருவோம். போட்டி? ஆமா இங்க போட்டியில நிபந்தனை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதாவது வந்து யாரு விடுறதுக்குள்ள யாரு ஈ சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒன்னு, பேசாம இருக்கிறவங்களுக்கு ரெண்டு. ரெண்டு பேசிட்டா போச்சு, பேசிட்டா போச்சு. சாப்பாடு வாங்க. எங்களுக்கு டீ அன்பளிப்பு அளித்த ஊர் பொதுமக்கள் ஐயாவா இருந்தது. சரி நாகமங்கலம் கிராமத்தார்களுக்கும் எங்களுக்கு சர்வம் எங்களது கலைக்குழு சர்வம் நன்றி நன்றி அந்த வணக்கம். சொல்லுப்பா உனக்கு போட்டி வந்துருச்சு. போட்டியா இல்லப்பா
கணேசு வெத்தலை வாக்க சொன்னேன். ஆமா அப்படி பாருங்க, போ நிபந்தனை வந்துக்கு முன்னாடி ரெண்டு ரெங்கு எனக்கு தான் ரெண்டு எனக்கு தான் வந்துருச்சு நிபந்தனை வந்துருச்சு எங்களுக்கு. சரி நிபந்தனை வரமே இப்படி வந்து குடும்பம் பிரிஞ்சு போயிரும் இல்லையா, அதனால என்ன சொல்லிட்டேன், காலையில விடியற வரைக்கும் யாரு ஈங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஒண்ணு, பேசாம இருக்கவங்களுக்கு ரெண்டுன்னு சொல்லி உத்தரவாதம் போட்டான். போட்டியா? உத்தரவாதம் போட்டு சரின்னு சொல்லிட்டு நைட்டு பத்து மணி பலகாரத்தை சுட்டு வச்சாச்சுன்னு நைட்டு பத்து மணி ஆகி போச்சு, சாப்பிட்டு படுத்தாச்சு. சரி பணியாரம் அப்படியே இருக்குது இருக்குது. ஆமா பாருங்க, நைட்டு 12 மணி, நீயும் பேசல ஆணும் பேசல பொண்டாட்டியும் பேசல பேசல ஈனத்தான் போச்சு. ஆமா ஈனத்தான் ஒன்னாய் போயிரும்ல. அப்ப நைட்டு 12 மணி, பனி அடிக்கிற பனி வேற, குளிர்காலம், புதுசா வேற கல்யாணம் பண்ணிருக்கான், எப்படி இருக்கு ஈனா பலாரம் ஒன்னாய் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம படுத்தாச்சுன்னு. அது காலையில மணி 4 மணி ஆகி போச்சு, எந்திரிக்கல ஈனத்தான் பலாரம் ஒன்னாய் போயிரும்ல, எந்திரிக்கல எழுப்பு. ஆமா எழுப்பு, யாருமே எந்திரிக்கல. சரி யார் ஆகி போச்சு, எங்க ஆத்தாளுங்க அப்பனு எந்திரிச்சு எங்கட என்ன புருஷன் பாட்டி படுத்தவங்க என்ன எந்திரிக்க காணும், வீட்டுல வாசல்ல கோலம் போடணும், வாச தொழிச்சு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்க காணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாங்க. சரி புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்ல அதனால கொஞ்சம் அப்படி அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா விட்டாங்க. சரி ஆனா அப்புறம் பாத்துங்க, மணி 10 மணி ஆகி போச்சுனே, சரி 10 மணி ஆகி போய் எந்திரிக்கல ஈனா பலரா ஒன்னாகி போயிரும்ல. எங்க அப்பா வந்தமே என்னமோ ஏதோ 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க, இன்ன வரைக்கும் தூங்க மாட்டாங்க நம்ம வயலுக அப்படின்னு சொல்லி கதவெல்லாம் பிடிச்சி உடைக்கிறாரு. நாங்க எந்திரிக்கவே இல்லையே. எப்படி எந்திரிப்பி, எதுக்கு எந்திரிக்கணும், ஈனாத்தான் பலரா ஒன்னாகி போயிரும்ல அதனால எந்திரிக்கவே இல்லையே. ரெண்டு பேரும் பேசல. ஆமா ரெண்டு பேரும் பேசல, எந்திரிக்கவும் இல்ல எந்திரிக்கவும் இல்ல. கதவை உடைச்சிட்டு எங்க அப்பா உள்ள வந்துட்டாருனே. சரி உள்ள வந்தா நாங்க பேசாம போட்டது போட்ட வாக்கில கிடக்குறோம், போட்டது போட்ட வாக்கில கிடக்குறோம். கைய தூக்கி பாக்குறாரு, கால தூக்கி பாக்குறாரு, என் மார்பு என் பொண்டாட்டிக்கு காலெல்லாம் தூக்கி பார்த்தாரு. என்னது அரிசி நிலப்படி தட்டி விட்டு என் வாயிலே வந்து வாக்கரிசியா விழுந்துருச்சுனே. அப்ப கூட நான் சொல்லக்கூடாதா, சொன்னா பலாரம் ஒன்னாய் போயிரும்ல. அப்பவும் பேசல, பேசாம படுத்துக்காச்சு. பாருனே கொண்டோயி 2-4 மணி ஆகி போச்சுனே, ரெண்டு பேர்த்தையும் பாட கட்டிட்டாங்க, பாட கட்டி தூக்கி கொண்டு போய் சுடுகாட்டி போயிருச்சு. சுடுகாட்டுல ஒண்டி வச்சாகல்ல என் பொண்டாட்டி கீழே, நான் மேல. எப்படி கட்டையை வச்சு? ஆமா கட்டையை வச்சு அடைக்கிறாங்க. அடிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, டேய் நல்ல மனசோட நல்ல இவங்க என்ன நினைச்சு செத்தாங்களோ தெரியல, நல்ல மனசோட அப்பனை திகி வைக்க சொல்லுங்கறான் அப்படின்னு சொல்றாங்க. திகி வைக்கணும் எங்களுக்கு அங்க அடிவகரெல்லாம் சும்மா கலகலன்னு கலக்கு. அப்பவாது சாவலன்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்ல வேண்டியானே. அப்ப பார்த்தேன் என் பொண்டாட்டி, ஐயோ மாமாண்ணா என்னையே அவ கீழே, அதுக்கு நான் மேல, அதுக்கு மேல டயரு, அதுக்கு மேல விறக வச்ச முட்டியும் அவ ஒரு ஆளு தாங்குவாளையா? தாங்க இவ இருந்து பார்த்தா திகி வேற வைக்கிறோம் சொல்றாங்களே அப்படின்ட்டு. ஐயோ மாமாண்ணா நாங்களும் அங்க இருந்து ஓட்ட ஓட்டமா ஓடியாந்து வீட்டுல வந்து பணியாரத்தை பார்த்தா இளவுக்கு வந்தவங்க திருட்டு போயிட்டாங்க. சண்டை போட்டு கடைசியில வேஸ்டா போச்சா? ஆமா அம்பது தூரம் போராடியும் பயன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க இனிமேல் நம்மளுக்குள்ள சண்டையே வீம்பு வாக்குவாதம் எல்லாம் வரவே கூடாது, எந்த ஒரு போட்டியும் போறாம இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி கணவன் சாப்பிட்டா என்ன மனைவி சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஒற்றுமையோட வாழ்ந்து வந்துகிட்டு இருக்க இன்ன வரைக்கும். அதனால இங்க நாகமங்கலத்தில் இருக்கிற பெண்மணிகள் அனைவரும், நீங்கள் கணவன் மனைவி என்பது ஒற்றுமையோட வாழ்ந்து வளர வேண்டும் என்பதை கூறி அடுத்தபடியாக தென்பாண்டி தங்க தென்பாண்டி ராமேஸ்வரம், தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ அப்துல் கலாம் விஞ்ஞானி.
செல்லும் பிள்ளைக்கெல்லாம் தாய் தந்தலே இருந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெத்த தகப்பனங்க இருந்தவரா. பள்ளியிலே கனவு காண சொன்னார் ஐயா, கனவு காண சொன்னார் ஐயா, கனவு காண சொன்னார் ஐயா, குழந்தைகளை நல்ல கனவு காண சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுரே அப்துல்கலா, தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுரே அப்துல்கலா. அப்படி ஏன்னா நம்ம அப்துல் கலாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு நாட்டை வந்து உண்மையிலே நாட்டில் வந்து அனைவரும் பேசப்பட்ட ஒரு தியாகி ஆனார். என்ன சொல்றிய, அந்த மாதிரி மனுஷெல்லாம் கிடைக்க என்ன கொடுத்து வச்சிருக்கணும். அவரை போன்ற என்ன எத்தனையோ மகான்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிங்களா ஒரு சிலர் இதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஆகையினால இங்க உள்ள பள்ளிகள் குழந்தைகள் எல்லாம் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் பள்ளி கல்வி சென்று கல்விகளை பெற்று வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நீங்க எல்லாம் போனா 10 மாசம் இருந்துச்சுனாத்தையும் பிள்ளை வரும். ஆமா, நான் போனா பிள்ளை உடனே வெளியே வரும். சரி தள்ளுப்பா, பிள்ளை வந்தா. ஆமா, ஏன்னா காலதாமதம் காரிய கேடு. ஆமா, அதனால தள்ளுப்படும். நடிப்பவருக்கும் ரசிப்பவருக்கும் நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும். ஒரு தங்கச்சி பேசுற பேச்சாது நல்லா இருக்கீங்களா? ஏன் ஜாமான புடிச்சா நான் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா?
ஏப்பா ஆமா 40 வருஷமே ஆயிடுச்சா ஏப்பா ஒண்ணுதுல புடி போலாம் ஒண்ணுதா புடி போலாம் ஒண்ணுது புடிச்சு செத்து போயிருவே நீ நான் கேட்க மாட்டேன் ஒண்ணிட்ட எப்ப போலாம் பா கன்னிமை காணிரத்தில காதல் கொண்டே நடியே காஞ்சி கிடக்குதுமா தண்ணி நிறைய வருதுப்பா எந்த ஆத்துக்கு வருது எல்லாத்துலயுமே வருது சரி
என்ன செய்வோம் தண்ணி இல்ல பக்கத்து வீட்டு மோந்துக்குவோம் என் முயற்சியில நீங்க செய்வீங்களா இல்லையா அறிவுபடுத்தி வச்சுக்கணும் அது உனக்கிட்டதான் கேட்கணும்.